வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு கோப்பின் பெயரை நிறையா கோப்புகளை ஒரே நேரத்தில் எப்படி மாற்றுறது நம்மளுக்கு விருப்பப்படி பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு கோப்பை மாத்துறதுன்னா இப்போ இந்த ஒன்று ஒன்று டி எக்ஸ்டின் இருக்குது இல்லையா அதை நான் மாற்றுறது ரீனேம் போயிட்டு எட்டு எட்டுன்னு மாத்துறேன் சரி இதே சமயத்தில் ஒரே நேரத்தில் ஐம்பது கோப்பு நூறு கோப்பை எப்படி மாத்துறதுங்கிற பற்றி பார்ப்போம் நான் வந்து டெபிஎன்டென் அப்படிங்கிற இயக்குதளத்தை பயன்படுத்திடுறேன் இது ஒவ்வொண்டு இதிலிருந்து தான் பிறந்ததுன்னு சொல்லலாம் நம்ம இது வந்து இயக்கத்தளத்தில் ரொம்ப பழமையானது சரி பழமையானது ஒன்று அதில் வந்து நான் கேடிஇ வெர்ஷன் பயன்படுத்துகிறேன் அதோடய அமைப்பு இப்படி தான் இருக்கும் இதில் நான் சாஃப்ட்வேர் சென்டர் போகிறேன் இந்த மென்பொருளகத்தில் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் இருக்கும் சரி இதில் கே கேடிஇனால் கே ரீநேம் அப்படின்னு ஒரு கருவி இருக்குது அது மின்னறிவு பண்ணுறேன் இது பொதுமாலும் இது மாதிரி மென்புற உலகத்திலிருந்து பண்ணுறது தான் நல்லது அதனால் லின்னக்ஸில் வந்து ஒவ்வொரு டூல் ஒரு டூல் மற்றதுக்கும் பயன்படும் இருந்தாலும் மென்புரத்தில் இருக்குதான்னு பாருது பார்த்துட்டு இது பண்ணிங்க ஏற்கனவே இப்போ நிறுவிட்டதுனால இங்கே ரிமூவ்னு வருது லான்ச் அப்படிங்கிறேன் லான்ச் அழுத்தும் போது அது வந்து இயக்கத்துக்கு வந்துடுச்சு சரி இப்போ மென்புற உலகத்தை மூடிவிட்டேன் சரி இப்போ ஆட் சம் ஃபைல்ஸுன்றது இதில் இருக்குது இல்லைங்களா அதை நீ அழுத்துறேன் ஆழ்த்திட்டு நான் பொதுவாக ஆவணங்கள் பகுதியில் வைக்க வைக்க மாட்டேன் படப்பதிவுக்காக நான் முன்னால் வந்து வச்சுருக்கேன் அதாவது க கனிமிசை பகுதி டெஸ்காப்னு சொல்கிறேன் அதாவது கனிமிசை பகுதியுமாங்க மிசை மேசை எல்லாம் ஒன்று தான் சரி இதில் வந்து நிகழ்பட பகுதி படப்பதிவு பண்ணுறேன் இல்லையா அதனால் இதில் இதில் இருக்க கோப்பை எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் திறக்கிறேன் அதை அது கருவிக்குள்ளே வந்துச்சு எல்லாமே பிடிஎஃப் இதில் வந்து நாலு தத்தல் இருக்கும் டேப் சரிங்களா இதில் நம்ம இது வந்து எந்த இடத்துல நம்ம கோப்பு இறுதியாக இருக்கணுங்கிறத பற்றி நம்ம இங்கேயே தான் பயன்படுத்த போகிறோம் அதனால் அப்படியே இருக்கட்டும் இது வந்து நிறைய நீச்சிக்கல்லாம் இருக்குது இந்த கருவியை இன்னும் கொஞ்சம் மேம்பாட்டாக பயன்படுத்துறதுக்காக இதில் இருக்குது குறிப்பாக பயன்படுத்துறதுக்காக சில இதெல்லாம் இருக்குது இதில் இதை நம்ம அப்புறம் பார்ப்போம் அடுத்தது ஃபைல் ரீநேம் ஃபைல் நேமை வந்து பார்க்குறது இது இடது பக்கம் இருக்கிறது ஆரிஜின் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஏற்கனவே இப்போ உள்ள பெயர் வலது பக்கம் இருக்கிறது நம்மளுக்கு பெயர் மாற்ற விரும்பணும் அது இதில் வந்து இந்த இடது பக்கம் கட்டாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து ப்ரிஃபிக்ஸு சர்ஃபிக் ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னால பேர் வைக்கிறது ஒரு பேருக்கு முன்னால் என்ன இருக்கணும் பின்னால் என்ன இருக்கணும் ஒரிஜினல் பயன்படுத்துகிறதா அல்லது ஃபைன் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஏற்கனவே இருக்கிறது தான் இது ஃபைல் ஒரிஜினல் நேம் ஆனால் கஸ்டம் நேம் தான் வைக்க விரும்புகிறேன்னா இப்போ நடுவில் ரீநேம் இருக்குது பாருங்கள் இந்த இடம் இது வந்து மறையும் பாருங்க இப்போ மறைஞ்சிச்சா ஃபைல் எக்ஸ்டென்ஷன் மட்டும் இருக்குது பிடிஎஃப் தான் அது சரி என்ன மாற்ற விரும்புகிறேன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதிப்பித்த ஒரு நூல் அதனால் இது இப்படி போட்ட விரும்புகிட்டேன் எத்தனாம் பக்கம்னா இங்கே நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன் இல்லைங்களா முன்கால குறிப்பு எடுத்து வச்சுருக்கேன் என்ன அப்படின்னா இரநூத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தம்பது வரைக்கும் சரி இப்போ இந்த கருவியை வந்து போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுறேன் ஃபிர்ஃபிக்ஸ் வந்து இதை போட்டுட்டேன் கஸ்டைம் நேம் கொடுத்துட்டேன் சஃபிக்ஸ் என்ன கொடு விரும்புகிறேன்னா நம்பராக கொடுக்க எண்களாக கொடுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறேன் எந்த எண் அப்படிங்கிறது தொடக்க நாற்பத்தி ரெண்டுன்னு வருது பார்த்திங்களா அது இல்லை நான் என்ன சொல்கிறேன் ஏற்கனவே பார்த்த மாதிரி இரநூத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தம்பது வரைக்கும் சரி இந்த கருவிட்டப்போ என்ன சொல்கிறேன்னா நீ வந்து இரநூத்தி ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன் இங்கே தானாகவே மாறும் பாருங்க ரீநேமில் அதில் நீங்கள் கொடுத்து சரியா அப்படின்னு நான் பார்த்துக்கலாம் இரநூத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் அப்படின்னு இது பண்ணிக்கிறேன் சரி இதை வந்து ஃபோர் டிஜிட்டில் எனக்கு வேணும் அப்படின்னா மொத்தம் அந்த அகரமுதலி வந்து ஆயிரத்தி இரநூறு பக்கம் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாம் வச்சுக்கோங்க அப்போ தான் வரிசையாக எல்லாம் அமையும் எங்கே அமையும் அப்படின்னா ஏன்னா இருபது இருபத்தி ரெண்டு நடுவில் வந்துடும் அது உங்களுக்கு பழக்கம்னா புரியும் சரி எல்லாம் மாற்றிடுங்கிற நான் அனுப்ப எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பிக்கிது அது ஆ சரிங்களா இந்த இடத்துல சொல்கிறேன் மாற்றுது மாற்றிட்டேங்குது மாற்றிட்டு ஓப்பன் டெஸ்டினேஷன் இது எங்கே மாற்றுனதோ அதை காட்டுன்னு நான் சொல்கிறேன் அந்த அடைவை திறந்து காமிக்குது இப்படி வந்துடுச்சு அது சரிங்களா எப்போ இது சரியாக தான் இருக்குது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நன்றி இப்படி தான் நம்ம வந்து கோப்பின் இதை வந்து மாற்றணும் இப்போ எடுக்கிறேன் மாற்றி நான் சரி இதை அடுத்தது நான் செய்ய வேண்டியாலும் நான் செஞ்சுக்கிறேன் இது மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க எப்பயுமே கற்றற்ற மென்பொருள் பயன்படுத்துங்க அது வந்து உங்களுக்கு உங்களுடைய அது நிறைய விதத்தில் உங்களுக்கு இணையவதில் இணையத்தில் பாதுகாப்பாக இருக்கும் கணினிக்கும் பாதுகாப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்